வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம 5 நிமிஷத்தில் ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய லஞ்ச் ரெசிபி பார்க்க போகிறோம். சின்ன வெங்காய சாதமும் வாழைத்தண்டு பொரியலும் செய்ய போகிறோம். இது ரெண்டுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாழைத்தண்டு இது போல் தண்ணியில் கட் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக மோர் சேர்த்திங்க அப்படின்னா வாழைத்தண்டு கருக்காமல் இருக்கும். வனலியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். இது லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இதோட 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதில் 2 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை நம்ம கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் வணங்கினதும் வாழைத்தண்டு சேர்த்துக்கலாம். நான் நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை விட சின்னதாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் உங்களுக்கு பிடிச்ச சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு 3-4 நிமிஷம் தண்ணி எதுவும் சேர்க்காமல் மூடி போட்டு வேக வைக்கலாம். வாழைத்தண்டுலேயே தண்ணி விடும், அதனால் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. 4 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், வாழைத்தண்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமலே நல்லா வெந்துடுச்சு. இப்போது இதில் தேங்காய் துருவல் 1/4 கப் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த ஸ்டேஜில் வேக வச்ச கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சின்ன வெங்காயம் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாணலியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமானதும் இதில் 15 சின்ன வெங்காயம் 2 2 கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். 5 சின்ன வெங்காயம் முழுசாகவே நான் சேர்க்குறேன். இதில் 1 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதக்கிட்டு இருக்கும்போதே இதில் துருவி வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்க போகிறேன். 4 பூண்டை கேரட் பீட்ரூட் சீவோம் இல்லையா, அந்த கிரேட்டரில் சீவி எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். நீங்கள் பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்குறதா இருந்தாலும் 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம், அல்லது நீங்கள் இடிச்சும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் மாறினதும் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் 1 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொடி அரைஞ்ச கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். இதையும் 1 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு இதில் நம்ம வடித்த சாதத்தை சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கலாம். இந்த சாதம் சூடாக இருக்கும் பொழுதே நான் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து கலந்து வச்சுட்டேன். சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணுன்றதுக்காக மசாலாவோட 1 சேர கிளறிக்கலாம். காய்கறி இல்லாத பொழுது சின்ன வெங்காயம் மட்டும் பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப குயிக்காக ரொம்ப சுவையாக இந்த மாதிரி நீங்கள் சின்ன வெங்காயம் சாதம் செஞ்சிடலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க மிளகும் பூண்டும் இந்த சாதத்துக்கு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நிச்சயமாக இந்த சின்ன வெங்காய சாதத்தையும் வாழைத்தண்டு பொரியலையும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.